अुभविकार कृष्णानुभवते रावन कणन सोर्त अनुभवितार रामने मटमे अनुभवितार अवर तिरम नदल तिरम विलक्षण अनुभव अंपेमाने कंडी केपव बदल विधा कंडोमें इपी और तिरम अमारूं अवारे इवे अर्जुन जयत्रदन वधम कन्नबिरान उदविनान अल्लवा अंद निगैच्चिये मिग अलगाह विलक्कि अर्जुन पिछान अभिमन्युन भारत पल वीर सूंद मुख्य कारण जयत्रदन और सूर्य अस्तमन नाटा अग्न कुछ नान उन्न शपदान अभिमन्युन तहपन अर्जुन उड़े दुर्योधन जयत्रदन अड़ेकूड़ा मरेते अर्जुन अर्जुन मुझे अर्जुन नीपान जयत्रदन मरेते पल पल कावल इप्डी युद्ध भूमि जयत्रदन का सायद इन सी जयत्रदन कोल अर्जुन अग्न कुदुर जयत्रदन और मरेवान इतवल का व्याख्यूरीटे आईपोच इन ना इतने नागे आगे विटद सूर्य अस्तमन इन इतने नागे इतने नागे कोटेपुर जयत्रदन कावल इपड़ी अयत्रदन वधम अर्जुन वधम कन्नबिरान उड़े उलहम सूर्य अस्तमित जयत्रदन उड़े अर्जुन कणन का जयत्रदन तलै अड़े तलै अ உடனே கண்ணனும் தன்னுடைய அந்த சக்கராயுதத்தை திரும்பி வாங்கிக் கொண்டான் அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள் இன்னும் சூரியன் அஸ்தமிக்கவில்லை என்று இந்த சரித்திரம் அதத்தான் தெரிவிக்கிறார் நாழிகை போக படைபொருதவன் பொருதவன் யார் என்றால் தேவகி சிறுவன் தேவகி தான் சிறுவன் என்று தேவகியின் சிறுவனான கண்ணபிரான் என்றார் அவன் எப்படி செய்தான்ங்கறதை பின்னடிகளிலே வர்ணிக்கிறார் என்ன செய்கின்றார் ஆழி கொண்டு அன்று இரவி மறைப்பா தன்னுடைய ஆழி சக்கராயுதத்தாலே मरेतान अर्जुन
அந்த பாழிலே பூமியிலே விழும்படியாக அப்படி படைபொருதான் தன்னுடைய வில்லை எய்தான் அம்பை எய்தான் என்று அப்படிப்பட்டவனுடைய பக்கம் பக்கமனால் அந்த அர்ஜுனனுடைய பக்கத்திலே கண்ணனை கண்டாருளர் என்று அர்த்தம் காட்டினவர் இங்க அருமையான ஒரு கேள்வியை கேட்டு அற்புதமான பதிலையும் சொல்லி இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமானுடைய சக்கராயுதம் என்பது கோடி சூரிய பிரபாவான் என்று மிகவும் ஒளி உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரம் சூரியர்களுடைய ஒளியை உடையது சக்கராயுதம் என்று அந்த சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைத்தால் எப்படி இருண்டு போகும் என்று கேள்வி கேட்டார் சிஷ்யர் அதற்கு பட்டர் அருளி செய்தாராம் ஒரு சூரியனை பார்க்கின்ற பொழுதே நமக்கு கண் கூசுகிறதே கோடி சூரியர்களுடைய பிரகாசத்தோடைய அந்த சக்கராயுதம் வந்தவுடனே எல்லோருக்கும் அதனுடைய பிரகாசத்தாலே கண் இருண்டு போயிருக்கும் அதனாலே சூரியன் அத்தமித்தான் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று கொள்ளலாம் என்று இப்படி அர்த்தம் சாதித்தாராம் அப்படி இந்த இடத்திலே ஜெயத்ரதனுடைய வரலாறு தெரிவித்தவர் அடுத்த ஒன்பதாவது பாசுரத்திலே மேலே மேலும் ஒரு அற்புதமான சரித்திரத்தை சொல்லுகின்றார் அதாவது உலகத்தை எல்லாம் விழுங்கி உமிழ்ந்த தேவன் அவனை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்க வராகாவதாரமாக உலகத்தை காத்தவனே காத்த இடத்திலே அவனை கண்டோம் என்று தெரிவிப்பதாக அப்படி அடுத்த ஒன்பதாவது பாசுரம் அமைந்திருக்கிறது மொத்தம் யாவும் எல்லாம் எண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை பிரளய காலத்திலே எம்பெருமான் என்ன செய்தான் என்னால் மண்ணும் மலையும் மறிகடல்களும் மத்தும் யாவும் எல்லாம் என்று ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட என்று எல்லாவற்றையும் விழுங்கினான் எம்பெருமான் மண்ணும் மலையும் மறி கடல்கள் சமுத்திரங்கள் அதற்கு மேலே மத்தும் யாவும் எல்லாம் என்னால் தேவர்கள் பஞ்ச பூதங்கள் என்று எவற்றையும் மிச்சம் வைக்காமல் எல்லாவற்றையும் உண்டு விட்டான் எம்பெருமான் இப்படி திண்ணம் விழுங்கி உறுதியாக அவற்றையெல்லாம் விழுங்கி பிறகு பிரளயம் போனவாறே உமிழ்ந்த தேவன் என்று அவற்றையெல்லாம் வெளிநாடு காண உமிழ்ந்தானவன் அப்படிப்பட்ட எம்பெருமானை நீங்கள் தேடுகிறீர்களாகில் தேடுகிறீர்களோ அவன் எங்கே இருக்கிறான் என்று நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னார் அவன் எங்கே இருக்கிறான் என்றால் எண்ணற்கு அரியதோர் ஏனமாகி எண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு ஏனமாக வராகாவதாரத்தை செய்தான் எம்பெருமான் ஏனம் என்னால் வராகன் எண்ணற்கரிய ஏனம் என்னால் அவனுடைய திருமேனி எவ்வளவு பெருசு என்னால் அவன் புறமத்திய கதோ மேருகு எஸ்ய கணகணாயத்தே என்று சொல்லும்படியாக மேருமலையும் கூட அவனுடைய காலினுடைய பாடகத்தினுடைய சிலம்பிலே இருக்கக்கூடிய அந்த பரல் கல் போல இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய திருமேனி அப்படிப்பட்ட எண்ணற்கரியதோர் ஏனமாகி அப்படிப்பட்ட வராகமாக ஆனான் அவன் என்ன செய்தான் இருநிலம்புக்கு இழந்து என்று தன்னுடைய அந்த கோடுகளாலே தந்தங்களாலே அந்த பூமியை இழந்து அப்படி எடுத்து வைத்துக் கொண்டான் அல்லவா அப்படி எண்ணற்கரியதோர் ஏனமாகி இருநிலம்புக்கு இழந்து அதற்கு பிறகு அந்த பூமிக்கு அபிமானியான அந்த தேவதை அதாவது பூமி பிராட்டி பூமி தேவி அவளை நன்றாக ஆலிங்கனம் செய்து கொண்டு அவளை மணந்து கொண்டான் என்று புராணம் தெரிவிக்கின்றது அதையே இங்கே சொல்லுகிறார் வண்ண கருங்குழல் மாதரோடு வண்ண கருங்குழல் நன்றாக கரிய வண்ணத்தையுடைய குழலை உடையவளான பூமி பிராட்டி அவளைத்தான் வண்ண கருங்குழல் மாதர் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட மாதரோடு மணந்தானை கண்டார் என்று மணந்தவனை கண்டார்வளர் என்று பூமியெல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு விழுங்கினானே அவனை கண்டீர்களோன்னு கேட்க வயிற்றுக்குள்ளே விழுங்கியது மட்டுமல்ல ஒரு ஆபத்து வந்த பொழுது தன்னுடைய கோரை பற்களாலே எடுத்து அதை தாங்கினவரும் அவனே தானே என்று வராக அவதாரத்தை சொல்லி விழுங்கி வயிற்றுக்குள்ளே வைத்திருந்தும் ரட்சிப்பான் தன்னுடைய தலையாலே தாங்கியும் ரட்சிப்பான் என்று அவனுடைய பெருமையை எடுத்து காட்டும் விதமாக அந்த எம்பெருமானை இங்கே நாங்கள் கண்டோம் என்று தெரிவிப்பதாக இப்படி இவர்களுடைய வார்த்தை அமைந்திருக்கிறது அப்படி பூமி பிராட்டியை அவன் மணந்து கொண்டான் ஆக சீதா பிராட்டியை மணந்த வரலாறு அது தெரிவிக்கப்பட்டது அதற்கு மேலே ருக்மிணி பிராட்டியை மணந்த வரலாறு அதுவும் தெரிவிக்கப்பட்டது இப்பொழுது பூமி பிராட்டியை மணந்த வரலாறு அதுவும் இப்பதிகத்திலே தெரிவிக்கப்பட்டது இப்படி பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு எம்பெருமானை கண்டாருளர் என்று இப்படி தெரிவித்தார் முடிவாக இந்த பத்து பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகின்றார்
பத்தாவது பாசுரத்திலே அரிய முகில்புற மேனிமாயனை கண்ட சுவடுரைத்து புறவி முகம் செய்து சென்னரோங்கி விலகல் அனுப்புதுவை முகில்புரை மேனி மாயன் என்றால் கரிய முகில் கருத்த நீர் உண்ட மேகம் என்றால் கரிய நிறத்தோடு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மேகம் போன்ற நிறத்தை உடையவனான எம்பெருமான் என்று அவனுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். இப்படி கண்டவர்களுடைய களைப்பெல்லாம் ஆறும்படியாக அப்படி மேகம் போன்ற நிறத்தை உடையவனான அந்த எம்பெருமானை கண்ட சுவடு, அவனை கண்ட அடையாளம், அதை தெரிவித்தவர் யார் என்றால் சென்னல் பயிர்கள் எல்லாம் வழங்கி ஓங்கி வளரும்படியான ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த சென்னற்பயிர் எப்படி இருக்கிறதுனா புறவி முகம் செய்து நன்றாக ஓங்கி அப்படி குதிரையினுடைய முகத்தை போலே அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறதா. ஆ, புறவி முகம் செய்து சென்னலோங்கி விளை கழனி, அப்படிப்பட்ட கழனிகளை உடைய புதுவை என்று ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்லி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவராய் திருவில் பொலி மறைவாணர். திருவில் பொலி மறைவாணர் என்னால் கைங்கரிய ஸ்ரீயை உடையவர்களான மறைவாணர் என்னால் அந்தணர்கள் திருவில்பொறி மறைவாணன் என்ன பெரியாழ்வாரையே சொல்லுவதாக கொண்டால் அப்படிப்பட்ட கைங்கரிய ஸ்ரீ பொழிந்தவரான அந்தணனான அந்த பெரியாழ்வார் அந்த பட்டர்பிரான் என்பது அவருடைய திருநாமம். அவர் சொன்ன மாலகத்தும் பரவும் மனமுடை, பத்து பாட்டுக்களையும் பரவும் பாடுகின்ற அல்லது கற்கின்ற மனமுடையவர்கள் அவர்களுக்கு என்ன பலன் என்னால் பரமனடி சேர்வர்கள் என்று எம்பெருமானுடைய திருவடிகளைச் சேர்ந்து இனிதாக இருக்கப் பெறுவர் என்று இப்படி பலஞ்சொல்லி தலை கட்டினார். இப்படி விபுலாவதாரங்களை அனுபவித்த பெரியாழ்வார் இதற்கு மேலே அர்ச்சாவதார அனுபவங்களை செய்கின்றார். அந்த அனுபவத்தை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.